வணக்கம். செல்வமாதா யூடியூப் சேனல்லேருந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ப்ரைஸ் எல்லாம். ஏற்கனவே நம்ம ஸ்டக்கிங் கிளாத்தில் பூ செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கு மொட்டு எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம இந்த கம்பியை தான் யூஸ் பண்ணினோம், அதே மாதிரி கம்பி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கம்பியில் டேப் வச்சு 4.5 சென்டிமீட்டரில் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ 4.5 சென்டிமீட்டர் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணிக்கோங்க. 4.5 சென்டிமீட்டரில் கம்பி கட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு முனையும் சேர்த்து கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிடுங்க. ஸோ டைட் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஏற்கனவே நான் பூக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்டக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி கட்டிக்கோங்க. ஸோ அதோட லிங்க்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து 3 பெட்டல் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து உங்களுக்காக நான் திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன், இதை பார்த்துக்கோங்க. இதை நல்லா டைட் பண்ணி கட்டிட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த 3 பெட்டல் மொட்டுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்ஸ் ஏற்கனவே கம்பியில் கட்டிட்டேன். ஸோ கம்பி வந்து கொஞ்சம் முனையில் மட்டும் வளைச்சிக்கோங்க, பட்ஸ் வச்சு கட்டிடுங்க. இப்போ வந்து 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மடித்து விட்டுருங்க. இந்த பெட்டல்ஸை 3 பெட்டல்ஸ் போதும், 4.5 சென்டிமீட்டர் எடுக்கும். இப்போ மொட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பட்ஸை வச்சுட்டு அந்த கம்பியில் நல்லா டைட்டாக கட்டிடுங்க. ரெண்டு நூலாக வச்சுக்கோங்க, சேம் கலர் எடுத்துக்கோங்க. என்ன கலர் ஸ்டக்கிங் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர் நீங்கள் நூல் எடுத்துக்கணும். இப்போ இந்த பெட்டல்ஸை வந்து ஃப்ளவர்க்கு நம்ம இப்படி கட்டினோம். இப்போ வந்து நம்ம இதை டர்ன் பண்ணி கட்டுவோம், இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிடும். அடுத்த பெட்டல்ஸ் எடுத்து பக்கத்துலேயே வச்சிடும். மொட்டு செய்யும்போது எப்போவுமே டர்ன் பண்ணிக்கணும். ஸோ இந்த பக்கம் வந்துச்சாச்சு, நல்லா டைட்டாக கட்டிடுங்க. நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டிட்டு இந்த நூலெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ மொட்டு அழகாக ஃபார்ம் ஆகிடுச்சு நமக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ளவர் டேப்பில் இந்த கம்பியை சுற்றிடும். ஃப்ளவர் டேப்பு நல்லா ஒட்டா சைடில் டைட்டாக சுற்றிட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மொட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணினோம், இப்போ மொட்டு ரெடி பண்ணிட்டோம். மொட்டுக்கு வந்து நம்ம வந்து 4.5 சென்டிமீட்டர் எடுத்து ஒவ்வொரு கம்பியும் கட் பண்ணினோம். ஃப்ளவருக்கு 5.5 சென்டிமீட்டரில் ஒரு ஃப்ளவருக்கு 5 கம்பி எடுத்து
தனித்தனியாக கட் பண்ணி பெட்டல் செஞ்சோம். அதுக்கு அடுத்த சைஸ் ஃப்ளவர் வேணும்னா 6.5 சென்டிமீட்டர், ஸோ அதுக்கு அடுத்த சைஸ் ஃப்ளவர் வேணும்னா 7.5 சென்டிமீட்டர். இப்படி இன்னும் பெரிய ஃப்ளவர்ஸ் வேணும்னா அளவை கூட்டிக்கோங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் எந்த மாடல்ஸ் வேணும்னாலும் நான் இனி அடுத்து வர வகுப்பில் சொல்லி கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாணவர்கள்கிட்ட எல்லா திங்ஸுங்களுமே இருக்கும், அவங்க இந்த கிளாஸை பயன்படுத்திக்கங்க. ஸோ இப்போ இந்த லாக்டவுன் டைமில் பொருள்லாம் கிடைக்காது, யாரும் அதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். ஸோ இதை வந்து கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸு. இந்த பதிவை பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸு. ஸோ இன்னும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பதிவில் நம்ம சந்திக்கலாம். காட் பிளெஸ் யூ.